ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாடலில் இன்னொரு சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சேம் அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன்ஸ். ஸோ லாஸ்ட் சொன்ன மாதிரி டோன்ட் டூ லைக் திஸ் 5, 8, 7, 8, 6, 4, 6, 4, 8, 5, 8, 6, 5, 4, 3. ஸோ நார்மல்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க எக்ஸாமில், தே காப்பி அண்ட் பேஸ்ட் த கொஸ்டின். ஸோ அகெயின் தே காப்பி அண்ட் பேஸ்ட் த கொஸ்டின் ஒன்ஸ் மோர் ஃபார் திஸ் டிவிஷன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் கொஸ்டினை பண்ணாலே நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் 2 or 3 minutes லாஸ் பண்ணிடுவீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ண வேணாம். ஸோ நம்ம வாட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் சால்விங்? ஸோ லுக் அட் த யூனிட் பிளேஸ். திஸ் இஸ் யூனிட் பிளேஸ், திஸ் இஸ் டென்த் பிளேஸ். ஸோ யூனிட் பிளேஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். 6 plus 5, 11, 11 plus 3, 14, 14 minus 2, 12, 12 minus 4, 8, 8 minus 2, 6. ஸோ சேம் டைம் நீங்கள் ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் வந்து எவ்ரி 4 options இருக்கும்னா 5 options இருக்கும். ஸோ 6 எதில் வருது? ஓ, ஸோ லாஸ்ட் பிளேஸ் நீங்கள் கண்டுபிடிச்சுன்னே ஒரு 3 or 4 seconds நீ ஆப்ஷன் டியை ரூல்ட் அவுட் பண்ணிடலாம். தென் செக் த டென்த் பிளேஸ். ஸோ டூ அடிஷன் ஆன் டென்த் பிளேஸ். 8 plus 8, 16, 16 plus 4, 20, 20 minus 4, 16, 16 minus 6, 10, 10 minus 5, 5. ஸோ தென் சேம் டைம் ஆப்ஷன் செக் பண்ணிடுங்க, எதில் 5 வருது? 5, 5, 5. ஸோ இந்த கேஸில் நம்ம ஆப்ஷன் ரூல் அவுட் பண்ண முடியாது. தென் செக் த 100 பிளேஸ். 7 plus 4, 11, 11 plus 5, 16, 16 minus 4, 12, 12 minus 4, 8, 8 minus 4, 4. ஸோ அகெயின் சி ஆப்ஷன் ஏல 5 இருக்கா தேர்ட் பிளேஸில். ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் ஏவும் ரூல்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் எக்ஸாம் முடியிறப்போ வரைக்கும் உங்களுக்கு டைம் ரன் ஆகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 3 seconds, 4 seconds தான் இருக்குன்னா இதுலேயும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் பிஇசியில் ஏதாச்சும் ஒன்று மார்க் பண்ணுங்கள். பட் நான் வந்து மினிமம் டைமில் தான் சொல்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக செக் பண்ணுங்க. ஏன்னா 50-50 chances இருக்கும் பிஇ இல்லைனா சி வரும். ஓகே, தென் செக் த 1000 பிளேஸ். 8 plus 6, 14, 14 plus 6, 20, 20 minus 8, 12, 12 minus 5, 7, 7 minus 5, 2. ஸோ 3, 2, 4, 5, 6 ஆப்ஷன் விச் ஒன்? யா, சி ஆல்சோ ரூல்ட் அவுட். ஸோ லாஸ்ட் பிளேஸ் பண்ணால் ஓவரால் ஆன்சர் செக் பண்ணிடலாம். பட் எக்ஸாமில் 5th step போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு 2, 4, 5, 6 ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பியை மார்க் பண்ணிடலாம். பட் ஃபார் சால்விங் திஸ் சம், 5 plus 4, 9, 9 plus 8, 17, 17 minus 2, 15, 15 minus 5, 10, 10 minus 7, 3. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 3, 2, 4, 5, 6. சி அட்வான்டேஜ் ஆஃப் சால்விங் திஸ் கொஸ்டின் இஸ் வித்தவுட் ரைட்டிங் எனி ஸ்டெப் ஆன் யுவர் டெஸ்ட் பேப்பர், ஒன்லி நம்ம ஆன்சர்ஸ் மட்டும் தான் எழுதுறோம். சி 3, 2, 4, 5, 6 நம்ம இந்த ஸ்டெப்ஸ் தென் இது எதுவுமே தேவையில்ல. So, this is the best way of solving. I hope you understand this topic. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.